ஓகே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து வெளியில போய் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்கலாம் வச்சிருக்கோம் பயப்படாதீங்க. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா பீடா. எஸ் பீடா, என்னென்ன வகை பீடா இருக்குன்னு சொல்லி எங்க ஊர்ல வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பீடா கடை ஒன்று இருந்தது, ரொம்ப நாளா இருந்தது. நான் லாக்டவுனுக்கு முன்னாடி சாப்பிட்டேன், இப்ப ரீசெண்டா திறந்தது வந்து லாக்டவுன் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்கல்ல. ஸோ அங்க போயிட்டு வந்து வீடியோ கொடுக்கலான்றதுக்காக இது வித்தியாசம்லாம் சொல்ல முடியாது. இனிவே அந்த கடைக்கு போறோம், இருக்குமான்னு தெரியல, வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா மணி 5 மணியோட தமிழ்நாடு பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா மூடிடுவாங்க. ஸோ இப்ப அங்க போறோம் பாத்தீங்கன்னா கரெக்டா 4 5 நிமிஷத்துல போய் அங்க போய் என்னென்ன பீடா இருக்குன்னு சொல்லி அங்க கேட்டுட்டு அங்க ஒரு சின்னதா ஒரு வீடியோ எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒண்ணு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே கிளம்பலாமா? கிளம்பலாம். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம கடைக்கு வந்துட்டோம் மூடுறதுக்குள்ளே. ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் மெயின் ரோடு நீங்கள் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி ஹோட்டல் இருக்கும். ஸோ அந்த ஹோட்டலில் தான் அந்த கடை இருக்குது. ஸோ இப்போ மொத்தமாக எத்தனை பீடா இருக்குது அப்படின்றான்னு கேட்டலாம். ஆனால் மொத்தம் எத்தனை பீடா நினைக்கிறீங்க? மொத்தம் 5 விதமான பீடா இருக்குது. ஒன்று என்ன ரேட் வரும்? 25 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா. எத்தனை வருஷமான போட்டுட்ருக்கீங்க? நான் வந்து 88 போடுறேன். எப்பா 88 போட்டுட்ருக்காரான். 5 மொத்தமாக 5 தான் போட்டுக்கீங்களா? எக்ஸ்ட்ரா ஏதாவது புது டிசைன் எதாவது? சரி ஓகே, ஒரு 5 விதமான பீடா போடுவாராம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை இங்கே போட்டுருப்பாருங்க. தேன் பீடா 25, சாக்லேட் பீடா, ஐஸ் பீடா, அப்புறம் இங்கே ஏதோ போட்டிருக்கு என்னென்னு தெரியல, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதா பீடான்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவர் போகிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோ எடுத்துட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ கடை மூடிடுவாங்க ஒன்று கொஞ்சம் நேரத்தில். சரி ஓகே, இதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுவோம். பீடா வந்து நம்ம சின்ன வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை போடுவோம். ஸோ அந்த வெத்தலை போடுறது வந்து எதுக்குன்னா செரிக்கிறதுக்காக. அதே மாதிரி தான் பீடா வந்தாலும் அதே தான். இப்போ அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கடை, உள்ள ஏதாவது நான்வெஜ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த கடையை வச்சு நம்ம ஒன்றா நாள் காட்டுவோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன போகிறீங்க அப்படின்னா? இப்போ தேங்காய் பூ. தேங்காய் பூ, ஓகே. தேங்காய் உடச்சி திருவி போட்டால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது செரிக்கும், செரிக்கக்கூடிய தன்மை உள்ளது. 5 இதுக்கும் டேஸ்ட் என்னென்ன வித்தியாசம் வரும்? ஒன்று ஒரு மாதிரி, இது வந்து தேன் பீடா, ஓகே, இது வந்து சாக்லேட் பீடா, ஒன்று சாதா பீடா, இன்னொன்று நார்மல் பீடா. அது மாதிரி தான் ஒரு குவாலிட்டி அப்படியே மாற்றி மாறி வரும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் பேச விரும்பல. நம்ம வந்து செய்கிறத வந்து நம்ம அழகாக ஸ்லோ மோஷனில் பியூட்டி ஷாட்டாக பார்ப்போம். ஓகே 3, 2, 1 கோ. I get lost sometimes and I can't seem to find a light between the walls I built for myself right in my mind. And then you came over and you showed me love that I never had seen before. And now when I got you it's all gonna be alright. I get lost sometimes and I can't seem to find a light between the walls I built for myself right in my mind. And then you came over and you showed me love that I never had seen before. And now when I got you it's all gonna be alright. Get lost sometimes and I can't seem to find a light between the walls I built for myself right in my mind. You show me love that I never had seen before. And now when I got you it's all gonna be alright. Thinking about all the things we did tonight. What a time to be alive. Okay, இப்போ என்ட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் பீடா. அடுத்து ஒன்ட்ட இருக்கிறது ரெண்டு வந்து ஹனி பீடா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் பீடா, அதாவது நார்மல் பீடானா நார்மல் பீடா. இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பெஷல். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பீடா. ஸோ கிட்டத்தட்ட 5 வெரைட்டி ஆஃப் த. ஸோ இது ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாக்லேட் பீடாவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கும் ஓகே, இதை நான் ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன், உங்கள்கிட்ட திருப்பி காட்டுறேன். நம்ம பீடானாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட குழந்தை சின்ன வருஷம்னா வந்து நான் வெத்தலை தான். அதுவே சின்ன வயசு எனக்கு பிடிக்கும் பழக்கலாம் இல்லை. எங்கள் பீடாக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பீடானா வந்து கெட்டது, ஒரு மித்து இருக்குது, அதில் வந்து போதை இருக்கும் அதுக்கு அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு இந்த ஸ்மெல்லே வேற லெவலாக இருக்குது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கிராம்பு வச்சு லாக் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு நினைக்கிறேன் கிராம்பை சாப்பிட போகிறது இல்லை, பட் கிராம்பு வச்சு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டேன், இப்போ எடுத்து வாயில் போடுவோம். 3, 2, 1 உங்களுக்கு தெரிதா உள்ளே எதாவது என்ன இருக்குன்னு தெரியுதா? சாக்லேட்டு, டூட்டி ஃப்ரூட்டிஸ். கடிக்கு கடிக்கு ஒன்று ஒன்றுமே ஒரு டேஸ்ட் வருது. நீங்கள் நிறைய பேர் பீடா சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஒரு வாட்டி நல்ல டேஸ்டான பீடா. நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி பக்கத்தில் தான் இருக்குது வாணியம்பாடி ஹோட்டல். அதுக்கு கீழே அதுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருப்பாங்க. 5 மணி வரைக்கும் உள்ள தான் இப்போ வரைக்கும் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க, 20-25 ரூபா தான், பட் ஒர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்கேட்டு மஞ்சி அதெல்லாம் சாக்லேட் சாப்பிட்றது பதில் ஒரு நான்வெஜ் சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டிங்க அப்படின்னா அப்போ இருக்கும் இந்த டேஸ்ட். நான்வெஜ் டேஸ்ட்டே மறந்துடுவீங்க நீங்கள், இந்த டேஸ்ட் அப்படியே தூக்கிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹனி பீடா எடுத்திருக்கேன், நீ எடுத்திருக்க? நானும் ஹனி பீடா தான் சாப்பிட போகிறேன். ஹனி பீடாவா? நார்மல் என்ன
இது நார்மல் ஒரு ஆளும் நார்மல் ஸ்பெஷல் ஆறவர் சாப்பிட போறாங்க. சரி ஓகே, பிளேட்டை மாத்திட்டான். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹனி பீடா. ஸோ ரெண்டு பேருமே சாப்பிட்டு பாப்பி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணு. ரெடியா? ரெடி, 3, 2, 1, கோ. நான் இதுவரைக்கும் எஸ்பி சொன்னதே இல்ல. சாக்லேட் பீடா, ஹனி பீடா, இதை சாப்பிட்டா அதையும் சொல்லணும்னு தெரியல. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்டில் எங்கேயாவது இருந்ததுன்னா பீடாவை வந்து கொச்சப்படுத்தாதீங்க. இந்த பேக்கெட்ல தருவாங்க தெரியுமா, குட்டியோண்டு வெறும் நார்மல். ஸோ நார்மல்னா வெறும் நார்மல் தான், கொஞ்சம் அட்வான்ஸுக்கு கீழே வச்சிங்களேன். இது வந்து நார்மல்லே ஸ்பெஷல் இருக்கு. எந்த பாபு எனக்கு நான் பண்ணுற ஒரு கடி கழிச்சு கொடுக்குறேன் போகிறேன். செக் போ. அப்போ டேஸ்ட் நான் எப்படி சொல்கிறது? நான் சொல்கிறேன் டேஸ்ட். நீ மயிறு மாதிரி சொல்லுவேன். இதை வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். கங்கா சந்திரமுக்கியா மார்னது நான் உணர்ந்தேன். வந்தீங்க அவ்வளோ தூரம் ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறீங்க அப்படின்னா நார்மல் ட்ரை பண்ண வேணாம். ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். நார்மல் ஸ்பெஷல் வந்து ஏதோ ஒன்று குறையுது இதில். ஆனால் நல்லா இருக்கு. ஹனி பீட்டா தான் அல்டிமேட்டாக. ஹனி சாக்லேட், ஹனி அல்டிமேட்டு சாக்லேட். அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பெஷல். என்ன சொல்லலாம்னு சொல்லலாம், எனக்கு எக்ஸ்பிரஷன் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் மூணாவது வச்சுக்கலாம். நாலாவது அடுத்து ஐஸ் பீடான்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது ஒன்றுமே கிடையாது. பீடாவை கிடையாது, சாக்லேட் பீடாவோ ஹனி பீடாவோ நீங்கள் வந்து நல்லா கூல் பண்ணி நல்லா வந்து ஃப்ரிட்ஜிலேயோ நல்லா வந்து நல்லா ஹையாக டெம்பரேச்சர் லோ பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்குமா. நான் அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டேன். இது எங்கள் வீட்டில் விடுங்க, என்னென்னா உரிச்சிருவாங்க கேட்டிருக்காங்க. அண்டு இந்த வீடியோவை பார்த்து சிறுத்தையாக வெறுப்பேற்றிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீடா சாப்பிட்ருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் நீங்கள் சாப்பிட்றது வெத்தலை பார்க்க தான் இருக்கும். பீடா சாப்பிடுங்க, வேற லெவலாக இருக்கு. இல்லை பீடா மட்டும் இல்லை, நல்ல பீடாவா? நல்ல பீடா. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சாப்பிட்ட பார்த்தீங்களா, எனக்கு அந்தளவு இம்ப்ரெஸ் பண்ணல. அதாவது வந்து ரொம்ப ஓக்க அடிக்குது அப்படிலாம் கிடையாது. வாயில் வைக்கிறப்ப கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக அந்த மாதிரி. ஏன்னா நான் இதை சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டுட்டு ரசம் சாதம் சாப்பிட்ற மாதிரி, நான் தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி அப்படியே டவுன் பண்ணி சொல்கிறேன் பாரு. ஏன்னா நீ நல்ல வீடியோ சாப்பிட்டுட்டா கடைசியா. அதான் அவ்வளோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விடுங்க. 1 லட்சம் போக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், 1 லட்சம் போக போகுது. இந்த வீடியோனால 1 லட்சம் போகணும்னா இல்லை, இந்த வீடியோ எப்போ ஒரு தெரியாது. சீக்கிரமா வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், சீக்கிரமா வந்துடும், ட்ரை பண்ணுறோம். அடுத்தடுத்த இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ வந்து சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் நிறைய பண்ணி சூப்பர் சூப்பர் வீடியோஸ் எல்லாமே வருது. நம்புங்க, நம்பிக்கை தானே எல்லாமே. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாமா? பை.